Hello guys, welcome to our channel Aquatic Info Tamil. In this video, we will talk about betta fish. Let's go to the video. Guys, betta fish is a very beginner fish. This is easy to learn. Aquarium is easy to betta fish. Price is affordable. 30 rupees, 40 rupees range in the betta fish and start out. Yella aquarium is easy to get betta fish. மற்ற விஷயம் மாதிரி இல்லாமல் பீட்டா ஃபிஷ் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதோட டெய்ல் ஷேப்லேருந்து பாடி கலர்லேருந்து எல்லாமே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். சின்னதாக இருந்தாலும் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் இந்த பீட்டா ஃபிஷ். மற்ற விஷயம் மாதிரி இல்லாமல் பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ்லேயே ஈஸியாக சர்வைவ் ஆயிரும். இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சோம்னா கூட அது ஈஸியாக சர்வைவ் ஆகி ஒரு சின்ன பவுல்லே சர்வைவ் ஆகி வந்துருதுன்றதுக்காக பீட்டா ஃபிஷை நம்ம ஒரு பவுல்லே போட்டு அடைச்சி வச்சிடக்கூடாது. அதுக்குன்னு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. மினிமம் 1 feet டேங்கில் போட்டு வச்சோம்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு 1 feet டேங்கில் நீங்கள் பீட்டாஸை விடும்போது ஒரு மேல் பீட்டாஸ் மட்டும் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு மேல் பீட்டா 2-3 ஃபீமேல் பீட்டாஸை கலந்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே டேங்கில் நீங்கள் ரெண்டு மேல் பீட்டாஸை விட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டு செத்துரும். அக்ரஷன் பயங்கரமாக இருக்கும். அதே நீங்கள் மேல் ஃபீமேலை கலந்து விட்டிங்கன்னா அக்ரஷன் கம்மியாக தான் இருக்கும். கைஸ், பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் கண்டிஷனுக்கும் ஈஸியாகவே சர்வைவ் ஆயிரும். இதுக்கு வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலும் சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்து ஸ்விம் ப்ரீத் பண்ணிக்கக்கூடிய ஃபிஷ் இது. மற்ற ஃபிஷ்ஷுக்கு வைக்கிற மாதிரி பீட்டாஸ்க்கு ஆக்சிஜன் மோட்டரோ ஏர் பம்ப்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது சர்ஃபேஸ்லேருந்தே ஏர் எடுத்து ப்ரீத் பண்ணிக்கக்கூடிய ஃபிஷ்ஷு. இதுக்கு சூட்டபுளான டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 24 degrees 25 degrees ரொம்ப நல்லாவே சூட் ஆயிரும். பீட்டாஸோட ஃபுட்டை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டா எல்லா விதமான ஃபுட்டும் ஈஸியாகவே எடுத்துக்கும். மார்க்கெட்டில் பீட்டாஸ்க்குன்னு விற்கிற ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மைக்ரோ பெல்லட்டாக தான் இருக்கும். அது ஏன்னா அதோடய வாய் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மைக்ரோ பெல்லட் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும். பீட்டா எல்லா விதமான பெல்லட் ஃபுட்டு ஃப்ளேக்ஸு லைஃப் ஃபுட்ஸ் ஈஸியாகவே எடுத்துக்கும். பீட்டாஸ்க்கு வாரத்துக்கு ஒரு தாட்டி பிளட் வார்ம் ஃபீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கலரேஷன் ஹெல்த்தியாக இருக்கும். அது வாட்டர் சேஞ்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒரு 20-30% வாட்டர் மாற்றுனீங்கனாலே நல்லாயிருக்கும். அடுத்து எனக்கு பீட்டாவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிங் தான். ஒரு பீட்டாவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன மிரர் வச்சிங்கன்னா அது ரெண்டு செதில் நல்லா விரிக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ளாரிங். நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேர் பண்ணுற ஃபிஷாக பார்த்தாங்க. அதுதான் நல்லாயிருக்கும். பீட்டாஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பீட்டான்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, ஃபைட்டர்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அது ஒரு ரெண்டு மேல் பீட்டாஸை நீங்கள் விட்டிங்கன்னா அது செம்மையாக ஃபைட் பண்ணும். அதனால தான் அது ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டரில் கொஞ்சம் ஆல்மண்ட் லீஃப் போட்டு வச்சிங்கன்னா பீட்டாஸ்க்கு எந்த ஒரு டிசீஸும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது. ஏன்னா ஆல்மண்ட் ஒரு நேச்சுரல் வாட்டர் கண்டிஷனர். பீட்டாஸ் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 times ஃபீட் பண்ணிங்கனாலே போதுமானது. இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா எப்படி கேர் பண்ணணும் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லாமே மேல் பீட்டாஸ். இந்த இமேஜில் காட்டுறது ஃபீமேல் பீட்டாஸ். இதுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். மேல் பீட்டாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஃபீமேலோட கம்பேர் பண்ணுறப்ப. சைஸும் சரி. வென்ட்ரல் ஃபின் பார்த்தீங்கன்னா மேலுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். வென்ட்ரல் ஃபின்னா அந்த கீழே இருக்க ஃபின்ஸ் தான். வென்ட்ரல் ஃபின் மேலுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா ஃபீமேலுக்கும் இதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸை. வென்ட்ரல் ஃபின் வச்சு நம்ம ஈஸியாகவே பீட்டாஸை ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து ஒரு மெச்சூர் அடல்ட் மேல் பீட்டா பார்த்தீங்கன்னா வாட்டரில் சர்ஃபேஸில் நிறையா பபுள் நெஸ்ட் கட்டி வைக்கும். ஃபீமேல்ஸ் அந்தளவுக்கு கட்டாது. அதோடய வயிற்றில் ஒரு எக்ஸ் ஸ்பாட் ஒயிட் கலரில் ஒரு ஸ்பாட் வரும். இதை வச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் மேல் ஃபீமேல் பீட்டாஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலே மேல் ஃபீமேலாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.